யாருக்காவது அடிபட்டுருச்சு அப்படின்னா மருத்துவர்கள் அந்த காயத்துக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா மருந்து கொடுப்பாங்க, இல்ல தையல் போடுவாங்க. இதுதானே உலக வழக்கம். ஆனா இது யார் அது புதுசா கண்டுபிடிச்சிருக்கா, அதாவது அடிபட்டிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல தையல் போடுறதுக்கு தான் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டணும் அப்படின்றத ஒன்னும் புரியல, என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கு. இந்த ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா தெலுங்கானாவில தான் நடந்திருக்கு. தெலுங்கானாவில ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த செஞ்சது. அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கிங்க கிரியேட் பண்ணிருக்கு. கர்நாடகா மாநிலம் ராய்ச்சூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய லிங்கசுகூர் பகுதியை சேர்ந்த வம்சி கிருஷ்ணா அப்படிங்கிறவர், அவருடைய சொந்தக்காரங்களோட கல்யாணத்துக்காக அவரும் அவருடைய மகன் 7 வயதான பிரவீன், அதே நேரத்துல அவங்களுடைய மனைவின்னு சொல்லி எல்லாருமே போயிருக்காங்க. அங்க போனப்ப இந்த 7 வயசு பிரவீன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பயங்கர குறும்புத்தனத்தோட அங்க கல்யாண மண்டபத்துல விளையாடிட்டு இருக்காரு. சோ அப்படி ஓடி ஆடி குறும்புத்தனமா அந்த குழந்தை விளையாடும் போது தவறுதல தடுக்கி கீழே விழுந்ததுல அவருக்கு கண் ஓரமா புருவத்துக்கு மேல நெத்தி சைடு பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு வெட்டுக்காயம் ஏற்பட்டிருக்கு. உடனடியா அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தெலுங்கானால இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க காயத்துக்கு உடனடியா சிகிச்சை கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிதான் அங்க போயிருக்காங்க. ஆனா அங்க எந்த விதமான ஒரு ஃபர்ஸ்ட் எய்டும் செய்யாம அங்க இருந்த ஒரு டாக்டர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பக்கத்துல இருந்த ஃபெவிக்விக்கை எடுத்து நேரா அந்த பையனோட காயத்துல போட்டு ஒட்டி விடுற மாதிரியான செயல்ல ஈடுபட்டிருக்காரு. இத பார்த்த பலருமே பயங்கர ஷாக் ஆயிருக்காங்க. என்னது இது, ஃபெவிக்விக்கா யூஸ் பண்ணியா வந்து ஒரு காயத்துக்கு வந்து ஒட்ட வைப்பாங்க அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. வெட்டுக்காயம் அப்படின்னா காயம் ஆழமா இருக்குன்னா கட்டாயம் எல்லாரும் தையல் தானே போடுவாங்க, இவங்க ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு க்வெஸ்சன் வந்திருக்கு. சோ உண்மையிலே இவர் டாக்டர் தானா, படிச்சிருக்காரா, என்ன ஏதுன்றத கண்டிப்பா மருத்துவமனை நிர்வாகம் இப்போ உடனடியா வந்து விசாரணையில இறங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையனோட உறவினர்கள் எல்லாருமே கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் அந்த பகுதியில ஒரு அதிர்ச்சியை கிரியேட் பண்ணிருக்கு.